ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சண்டே விளாக். பனுரொட்டி சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி, மிக சுவையாக செய்வது எப்படி, வீட்டில் செய்வது எப்படி, வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி. தேவையான 15 பொருட்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அந்த லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. இந்த 15 பொருட்கள் இருந்தாலே போதும், நீங்கள் பிரியாணி எளிய முறையில் வீட்டிலே செய்யலாம். பனுரொட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுருக்கோம், பாத்திரத்தில் 6 லிட்டர் எண்ணெயை ஊற்றுறோம். நீங்கள் சமையல் எண்ணெயில் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட 100 கிராம் நெய் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டே நெய் சேர்த்துக்கிறோம், அப்போ தான் அந்த வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது நெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் ஒரு கொதி வந்தோடனே பட்டை லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் அது காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் இந்த வாசனை வரும், இந்த வெந்த வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க இந்த பொருள் வந்து ஆனியன். இப்போ நம்ம நெருக்கி வச்ச ஆனியனை இப்போ அதுக்குள்ளே சேர்க்குறோம். எல்லா ஆனியனுமே அதை சேர்க்கிறோம். இப்போ ஆனியன் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு ஆனியன் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம அதில் வந்து சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அது குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு வெந்த நிலையில் வந்துடும். சால்ட் போட்டிங்கனாவே அது சீக்கிரம் குக்கிங் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் தான். சில பேர் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டு சீக்கிரம் போட்டிருந்தீங்க, சீக்கிரமாகவே அந்த ஆனியன் வந்து ஒரு குக் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ள அரிசியை பார்ப்போம், என்ன அரிசி அப்படி. அரிசி, இந்த அரிசி வந்து விலை வந்து 100 ரூபாய் தான். இப்போ வந்து நம்ம அரிசி எப்படி கழுவணும் அப்படின்னு பார்க்குறோம். 3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவணும். அது வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த மேலே அந்த தண்ணி வராத அளவுக்கு, கலர் மாறாத அளவுக்கு அந்த அளவுக்கு கழுவிட்டீங்கன்னா அது இருக்கும். கொஞ்ச நாள் ஊற வைங்க. அந்த அரிசியை வந்து ஊற வச்சால் மட்டும்தான் ரைஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆனியன் வெந்துருச்சு. இப்போ ஆனியனுக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும்னா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, அதில் வந்து 2 மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டால் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து குக் ஆகும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் 6-8 உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். 1 கிலோ தக்காளி போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாகவும் குக்கிங் ஆகும். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது சீக்கிரம் அடி பிடிக்காமல் குக் ஆகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆகும் இருக்கும் அப்படி ஒரு பட்சத்தில் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் வாசனைக்கு நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து வா செம்மையாக இருக்குது. ஃப்ளேவர் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கிண்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு ஃப்ளேவர் தெரியுதா? இது வந்து எனக்கு செம்மைய வாசனை வருது, சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, பிரியாணி மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா வந்து கடையில் விற்கும், அதை வாங்கிக்கலாம். அதில் வந்து 1/2 பாக்கெட் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவை, நான் வந்து 1/2 பாக்கெட் தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பிரியாணி மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலான்னு கேட்டிங்கன்னா கடையில் விற்கும். அப்புறம் மல்லித்தூள் சேர்க்குறோம், ஏன்னா டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். பிரியாணிக்கு மல்லித்தூள் சேர்த்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறோம், அதுவும் 1/2 பாக்கெட்டும் சேர்த்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தான், எத்தனை பேருக்கு சரியோ அது ஏற்ற மாதிரி தான். மல்லித்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் சேர்த்தோடனே கொஞ்சம் டிராப் எண்ணெய் விட்டுட்டு
திருப்பியும் சில்லி பவர், தனி மிளகாய்த்தூள் அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா அதுக்கும் தனியாக மிளகாய்த்தூள் இருக்குது. இது எதுக்குன்னா காரத்துக்காக சேர்க்குறோம். அப்போ பார்த்தா தான் ஒரு ப்ரௌன் கலரில் தெரியுதா, திக்னஸ் ப்ரௌன் கலரில் பிரியாணி வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது கிரேவி ரெடி ஆனவுடனே பதம் பார்த்துட்டு இருக்கோம். பதம் ஓகேனா அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை வந்து நம்ம போடுறோம். லெட் பீஸாக போட்டுட்டு இருக்கோம். இது வந்து அந்த அரிசி கழுவணும்ல, அந்த தண்ணியில் வந்து அந்த சிக்கனை கழுவிட்டு சிக்கனை வந்து போடுறோம். போட்டுட்டு அதை வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. சிக்கனை வந்து நல்லா கிளறி அந்த ஃப்ளேவர் வந்து அதில் படுற மாரி நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் கண்டிப்பாக ஊற்றணும். ஊற்றினா மட்டும்தான் டேஸ்ட் வந்து அந்த சிக்கனுக்கு வந்து நல்லாவே உள்ளே வந்து இறங்கும். அதனால தான் தயிர் ஊற்றுறது. தயிர் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். நாங்கள் வந்து தீ அதிகமாக வச்சனால கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு, அது பிரச்சனை கிடையாது. நம்ம கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா குக் ஆகும். குக் ஆகிட்டே இருக்கும்போது சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நாங்கள் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக அந்த தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டப்ரா தண்ணி, ஒரு 12 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். 12 கிளாஸ் தண்ணி இப்போ ஊற்றிட்டு இருக்கோம். அந்த தண்ணி போதும். 3 கிலோ பிரியாணிக்கு இது போதுங்க. இப்போ வந்து அந்த எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணி கிண்டி பிடிக்காது. கரெக்டான பதம் அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாள் கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது கொதி வருமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுட்டு திருப்பியும் இந்த பட்டை மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, தனி மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லலாம், சில்லி பவுடர் அப்படின்னு சொல்லலாம், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கலர் வந்து இருக்கணும். இந்த கலர் வந்து என்ன டார்க்காக இருக்கா அப்படின்னா காரம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அது மேலே வந்து தண்ணிக்கு மேலே வந்து அது இதாக இருக்குவாங்க. இது கூட வந்து உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். திருப்பி கிண்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அந்த அரிசி இப்போ போடுறோம். அந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊறினோடனே ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நல்லா ஊறினோடனே அந்த அரிசி இப்போ அதில் போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விடணும். நம்ம வந்து 3.5 கிலோ அரிசி எடுத்திருக்கோம், 3 கிலோ சிக்கன் சரிங்களா. எப்போ 4 கிலோ அப்படின்னு வரும் பிரியாணி வந்து 4 கிலோ கண்டிப்பாக வரும். ரைஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரியாணி அரிசி வந்து உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில், நல்லா இருக்கும். உடையாதுன்னா நம்ம கிண்டும் போது அந்த பொலப்பொலன்னு உடையாமல் அப்படியே பொலப்பொலன்னு வரும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு கிண்டி விடணும். அப்படியே விடக்கூடாது. நம்ம கிண்டி விட்டால் தான் அந்த அரிசி வந்து அப்படியே ஃபுல்லாக பரவி இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும், பிரியாணி கிரேவிக்கு. நம்ம கிண்டி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். திருப்பி ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அது டேஸ்ட் பாருங்கள், காரம் கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ தான் பார்க்க முடியும், இதுக்கப்புறம் எதுவும் பார்க்க முடியாது. இங்கே எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். நெய் சேர்த்துட்டு, நெய் சேர்த்தால் மட்டும்தான் நம்ம உடையாமல் இருக்கும் அரிசி கரெக்டாக இருக்குங்க. இதுதாங்க பண்ணோடதே பிரியாணி. இப்போ வந்து நம்ம அந்த நெய் சேர்த்தனால கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொதி வருது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த பப்புள்ஸ் வெடிக்குது. அந்த பப்புள்ஸ் வெடித்தால்தான் கொதிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கொதிக்கிற அப்படின்னா கீழே நெருப்பு எரியலன்னு அர்த்தம். அதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க கரெக்டாக. ஓகே வகை நல்லா கொதி வருது, நல்லாவே தெரியும் நம்மளுக்கு.
இதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். நான் ஏன் 5 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொரினா கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து கொதித்து வெளிவாங்க. டேஸ்ட் வந்து நான் பச்சை வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. பொரினாவும் கொத்தமல்லி வாசனை இருக்குதுல்ல, இந்தியாவே ஆகாது இந்த ஒரு இது. அதை நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாள் அந்த எண்ணெய் வந்து மேலே வந்திருக்க வரேன், அது நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம அந்த கொதி வர்ற சமயத்தில் தான் அந்த கொத்தமல்லி பொடி நான் வந்து போடணும். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் நடு நடு உப்பு சேர்த்ததுனால உப்போட பதம் வந்து உங்களுக்கு நாங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்போ காரமோ சேர்த்தனா அதுக்கு எதுக்கு சேர்க்கவும் முடியாது. இதுதான் கரெக்டான டைம். நம்ம அந்த மேலே எண்ணெய் வந்திருக்கு, அந்த எண்ணெய் வந்து இந்த காரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுது. நெய் வந்து நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா பொல பொல போலன்னு எனக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், நல்லா ஆவி பறக்க பிரியாணி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கிறோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் இழுத்துக்கிட்டு நல்லா வெந்துருக்கு. டம் கட்டுறோம். இதுக்கப்புறம் வந்து டம் கட்டினாதான் ஒரு நம்ம வந்து நெருப்பு தாண்டி வைக்கணும் அப்படி இல்லைங்க. கேஸ் அடுப்பில் செஞ்சுன்னா ஒரு தவளை தண்ணியும் ஒரு குண்டான் தண்ணியும் நான் எடுத்து வெயிட்டுக்கு வச்சுக்கிட்டாவே டம் கட்டின மாரி தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி அதிகமாக வச்சானா கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டுக்காக தான் அதை வச்சுருக்கோம். அந்த டம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறோம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு டம் வச்சுட்டதுக்கப்புறம் பார்க்குறோம் பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வெந்திருக்கேன். சாதம் எதுவுமே உடையில பாருங்கள், பார்த்தாலே தெரியும். டே பொல 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 பொலன்னு செம்ம வாசனை கூட இருக்குதுங்க. டேஸ்டியோ டேஸ்டி, வா 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 செமையாக இருக்குல்ல. நம்ம வீட்டிலே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். பொன்னோடி பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ், வீடியோ சூப்பர் நம்ம பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஓகே பாய்.